அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான். இந்த பகுதியில் லீகோடர்மாங்கிற வெண்புள்ளியை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து உலக மக்கள் தொகையில் 2% மக்கள் வந்து இதனால் பாதிக்கப்படுறாங்கிறது ஒரு புள்ளிகள் விவரம் வந்து நமக்கு தெரிவிக்குது. இது ஏன் வருது? இது வந்து சில பேர் வந்து மக்கள் வந்து இதை வந்து ஒரு அருவறுப்பாக பார்க்குறாங்க. இதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த லீகோடர்மா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த லீகோடர்மாங்கிறது ஒரு நோயே கிடையாது, அது வந்து ஒரு குறைபாடு தான். தோலில் வந்து மெலனின் ஒரு பிக்மெண்ட் இருக்குது. அதோட சிறப்பான விஷயம் என்னென்னா, சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த யூவி ரேஸை உடம்புக்குள்ளே வந்து அனுமதிக்காத தன்மையை மெலனின் தான் செய்யுது. அந்தளவுக்கு மெலனினோட சிறப்பம்சம் இருக்குது. அதே போல் மெலனின் தான் விட்டமின் டியை வந்து உற்பத்தி பண்ணுது இந்த தோலில். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மெலனின் பிக்மெண்ட் வந்து எங்கெல்லாம் வந்து தோலில் வந்து குறைவாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து வெண்புள்ளிகள் வந்து வர ஆரம்பிக்குது. அப்போது இது வந்து ஒரு தொற்று நோய் கிடையாது, இது வந்து குறைபாடு தான். இந்த மெலனின் பிக்மெண்ட் வந்து தோலில் வந்து குறைவதால் தான் இந்த வெண்புள்ளிகள் வந்து வருது. இந்த வெண்புள்ளிகளை வந்து பாதிப்பை பொறுத்து வகைப்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து லிப்டிப் விட்டிலிகோன்ட்டு, அது வந்து உதடுகளில் வரும், கை கால்களில் சின்ன சின்ன விஷயமாக அது வரக்கூடிய இந்த லிப்டிப் விட்டிலுகோ. ரெண்டாவது வந்து மியூகோசல் விட்டிலுகோ, இதுவும் பார்த்திங்கன்னா மார்பு பகுதியில் வரும், பிறப்பு உறுப்பில் வரும், பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடியது இந்த மியூகோசல் விட்டிலுகோ. அடுத்தது வந்து செக்மெண்டல் விட்டிலுகோன்னு ஒன்று இருக்குது, அது என்னென்னா நரம்பு பாதையில் உருவாகக்கூடிய விட்டிலுகோ. இது வந்து உடம்பின் ஒரு பக்கத்தில் தான் வரும். அடுத்தது தான் யூனிவர்சல் விட்டிலுகோ, இது என்னென்னா உடம்பு ஃபுல்லாகவே வந்து அந்த வெள்ளை நிறமாக மாறி போகிறது தான் யூனிவர்சல் விட்டிலுகோ. இந்த மாதிரி 4 வகையாக விட்டிலிகோவோட பாதிப்பை பொறுத்து பிரிச்சிருக்காங்க. இது ஏன் வருது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா, பரம்பரை வந்து ஒரு காரணம், மரபணுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தைராய்டு பிரச்சனை, விட்டமின் B12 ஏற்படக்கூடிய பெர்னீஷியஸ் அனிமியா, அதனால் இந்த விட்டிலிகோ வரும். அதே போல் டயபிட்டிஸ் காரணமாகவும் இந்த விட்டிலிகோ வரும். ஸோ எதனால் வந்து இந்த விட்டிலிகோ வந்தது, அதுக்கேற்ற உணவுகள், மருந்துகள், பயிற்சிகள் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக இதிலேருந்து வெளியே வர முடியும். சில பேர் வந்து நிறைய பேர் எதனால் இந்த லீகோடர்மாவால் பாதிக்கப்பட்டவங்களும் மன அழுத்தம் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. சமுதாயத்தில் அவங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கசப்பான அனுபவங்கள், மற்றவர்கள் அவங்கள வந்து ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறது, அவங்க பார்க்கலன்னா கூட இவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. சில பேர் வந்து நார்மலாக தான் அவங்கள வந்து அணுகுவாங்க, நார்மலாக தான் அவங்கள வந்து வெறுப்பாங்க, ஆனால் இந்த பிரச்சனையால் தான் அவங்கள வந்து வெறுக்கிறாங்க, இவங்களே கற்பனை பண்ணிப்பாங்க. ஸோ மன அழுத்தம் இதை முக்கிய முக்கியமான பிரச்சனை இந்த லீகோடர்மா வரதால். அப்போ அவங்க வந்து தவம் பண்ணலாம், முயற்சிகள் பயிற்சிகள்லாம் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா முயற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னடா இப்படி வந்துடுச்சு, நம்ம வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது, அதுக்கான உணவு பதக்கத்தை கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பசிக்காக சாப்பிட்றத விட ருசிக்காக தான் சாப்பிட்லாம், எதெல்லாம் வந்து அவனுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்லாம். ஆனால் அது எல்லாமே ஆரோக்கியத்துக்கு பயன்படுதான்னு பார்த்தோன்னா கிடையாது, ஆரோக்கியத்துக்கு எதிராக தான் இருக்குது. இப்போ இந்த லீகோடர்மா வந்தவங்க எந்த உணவெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா, புளி அவாய்ட் பண்ணணும். அதே போல் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, ஆரஞ்சு, பைனாப்பிள், லெமன், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா, புளிக்கு பதிலாக நம்ம வந்து தக்காளியில் இருக்க புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் பாத் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆண்கள் வந்து புதன்கிழமை சனிக்கிழமை, பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை. இந்த ஆயில் பாத் வந்து எப்படி எடுக்கணும்னா, ஆயில் வந்து நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். அதை வந்து சூரியன் படுற ஒளியில் வச்சிடணும் ஒரு 20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு தொப்புளில் தடவணும், அதுக்கப்புறம் உச்சந்தலையில் அப்ளை பண்ணிவிட்டு உடம்பு ஃபுல்லாக தடவணும். 20 நிமிஷம் கழித்து நம்ம வந்து குளிக்க போகணும். அது சுடுதண்ணியில் தான் குளிக்கணும். சுடுதண்ணியை வந்து முதல்ல காலில் தான் ஊற்றணும், கீழ் வந்து மேலே. இந்த எண்ணெய் குளியல் எப்போல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, அமாவாசை, ஏகாதசி, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, தமிழ் மாதப்பிறப்பு 1ஆம் தேதி, இந்த நாட்கள்லாம் வந்து எண்ணெய் குளியல் வந்து செய்யக்கூடாது. எண்ணெய் குளியல் செய்யும்போது மதிய நேரத்தில் வந்து தூங்கக்கூடாது. இதெல்லாம் வந்து அதோட விதிமுறைகள். எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறவங்க இந்த லீகோடர்மாவுக்கு எண்ணெய் குளியல் ரொம்ப நல்லா வேலை செய்யும். வேறு என்னெல்லாம் பண்ணலாம், கேரட் குளியல் பண்ணலாம். கேரட்டை வந்து அப்படியே ஜூஸ் எடுத்து எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு லீகோடர்மா இருக்கோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து குளிக்க போகணும். அப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த ஸ்கின்னில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து உண்டாகும். தேங்காய் எண்ணெயும் பயன்படுத்தலாம்.
இஞ்சி நம்ம சாப்பிடலாம். இஞ்சி வந்து மேல் துளசி விட்டு சின்ன துண்டு எடுத்து வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப அதுக்கு சிறப்பான ஒரு பலனை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேறு என்ன பண்ணலான்னா, மூச்சு பயிற்சி பண்ணலாம். பிராணாயாமம், கபாலபத்தி, பஸ்திரிக்கா மூச்சு பயிற்சி ரொம்ப நல்லா வேலை செய்யும். இதெல்லாம் தகுந்த யோகா ஆசிரியர்கிட்ட கற்றுக்கிட்டு பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த லீகோடர்மாக்கு என்ன மாதிரி முத்திரைகள் பயன்படுத்தலான்னு பார்த்தோம்னா, அபான முத்திரை பயன்படுத்தலாம். அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் அபான முத்திரை. இந்த அபான முத்திரை வந்து பண்ணும்போது 20 நிமிஷம் பண்ணிங்கன்னா உடம்பில் இருக்க நச்சுத்தன்மையை வந்து வெளியேற்றும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் இருந்து சூரியனை பார்க்கணும். காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே 5 நிமிஷம் நேரடியாக கண் இமைக்காமல் சூரியனை பார்த்தா போதும். 7 மணிக்கு மேலே பார்க்கக்கூடாது. இந்த வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வந்தால் ஸ்கின்ல நிறைய சேஞ்சஸை வந்து கொண்டு வரும். பொதுவாக வந்து ஸ்கின்னை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது கொலாஜன்கிற ஒரு ப்ரோட்டீன் தான். அந்த கொலாஜன் ப்ரோட்டீனை எப்படி வந்து நம்ம தக்க வச்சுக்கணும், ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளை வந்து அதிகமாக எடுக்கணும், சத்து உணவுகளை அதிகமாக எடுக்கணும். முக்கியமாக லீகோடர்மா வந்தவங்க இந்த கோழிக்கறி, முட்டை இதெல்லாம் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. மிக முக்கியமாக நான்வெஜ்ஜையே குறைச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லது. கோவக்காய் எடுத்துக்கலாம். கோவக்காய் வந்து பச்சையாக ஒரு 5 தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அது நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும். லீகோடர்மா வந்தவங்க உணவு கட்டுப்பாடு முக்கியம், உடற்பயிற்சி முக்கியம், முத்திரைகள் முக்கியம், சித்தா மருந்துகள் முக்கியம். இது அனைத்தையும் ஒருங்கிணைந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த விட்டிலுகோ பிரச்சனையோட தீவிரத்தை கண்டிப்பாக குறைச்சி அதுலேருந்து வெளியே வர முடியும். நன்றி, வணக்கம்.